குக்வித் குட்டிஸ் நிகழ்ச்சியை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க அத்தனை நேர்களுக்கும் என் அன்பான வணக்கம். குட்டிஸை பக்கத்தில் வச்சுட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். ரெண்டு குட்டி ஏஞ்சல்ஸ், ரெண்டு குட்டி தேவதைகள் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் நேர்களை பார்த்து எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். சத்தமாக நல்லா வணக்கம். ஆ, சூப்பர். ஸோ இப்போ யூஸ்வலாக அவங்க வந்து ஓடி வந்து நிற்பாங்க, இன்றைக்கி உங்களை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. குட்டிமா, உங்கள் பேர்? சஹானா. சஹானா, படிக்கிறீங்களா? ஸ்கூல் போகிறீங்களா? எந்த ஸ்கூல்? அப்பா, ஸ்கூல் பேர் நல்லா பெருசாக இருக்கு. என்ன கிளாஸ்? செகண்ட்லேருந்து தேர்ட் போகிறேன். செகண்ட்லேருந்து தேர்ட் போகிறீங்களா? எக்ஸாம்லாம் முடிச்சு லீவ் விட்டுட்டாங்களா? எக்ஸாம் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. அப்படியா, இன்னும் லீவ் விடலை? லீவ் ஹாலிடேஸ்னு ஆரம்பிக்கல. நாளைக்கு தான் ஓபன்ஸ் டே. அப்படியா, அப்புறம் தான் ஹாலிடேஸா? ஆமாம். சூப்பர். நீங்கள் என்னடா படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்டா? ஆனால் ரெண்டு பேர் பேரையும் இப்போ இப்போ கேட்டேன், உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட பேர் கேட்டேன், கரெக்டாக உங்களை பேர் தான் கேட்க மாட்டுட்டேன். பேர் நிலா. நிலா, ஓகே. ஆனால் இன்னொரு பேர் சொன்னாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுங்கள். இன்னொரு பேர் ஸ்கூலில் ரக்ஷிதா ஸ்ரீ. ஆ, சூப்பர். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஓகே. இப்போ ஹாலிடேஸ் ஆரம்பமா? ம், தலையில் ஆடக்கூடாது, எனக்கு வாயிலேருந்து வார்த்தை வரணும், சத்தமாக வரணும். ஆமாம். மத்தியானம் சாப்பிட்டியோ? ஆ, சாப்பிட்டியா? அப்போ அதுக்கு மட்டும் ஆன் வருது இல்லை, சத்தமாக பேசலாம். ஆ, ஓகே. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்க? அப்படி அட்டென்ஷன் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? என்ன பிடிக்கும் சாப்பிட? இனிப்புகள் பிடிக்கும். இனிப்புகள் பிடிக்குமா? இனிப்பில் என்ன பிடிக்கும்? இனிப்பில் வந்து அப்பம் பிடிக்கும். அப்பம் பிடிக்குமா? அப்பமா அப்பமா? அப்பம். அப்பம், குட்டி குட்டி அப்பம் இல்லையா? ஓகே, அது பிடிக்குமா? சரி, பாட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் தான் பண்ணி தரப்போகிறேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட்டு, நல்ல பழைய காலத்தில் நம்ம எங்கள் பாட்டிலாம் பண்ணி கொடுத்த ஸ்வீட். ஆ, ஸ்வீட்டாக சாப்பிடலாமா? உனக்கு என்னடா பிடிக்கும், ஸ்வீட்டாக காரமா? எனக்கு காரம். சத்தமா காரம் பிடிக்கும். காரம் பிடிக்குமா? என்ன காரத்தில் பிடிக்கும்? ரசம். ஆ, ஐயோ, என் செட்டு தான். வா, ரசம். ஆ, வேறு இன்னும் கொஞ்சம் காய்கறிலாம் சாப்பிட்டா தானே? ஆ, ரசம் தொட்டுக்கிறதுக்கு? தொட்டுக்கிறதுக்கு சட்னி பிடிக்கும். சட்னி பிடிக்குமா ரசத்துக்கா? ஆ, அம்மா ஒரு சட்னி செய்வாங்க, அது பிடிக்கும். சரி, உங்கள் அம்மாட்ட நான் கூட கற்றுக்கிட்டு செஞ்சு பார்க்குறேன், ரசத்துக்கு எனக்கு பிடிக்குதாது. ஆ, அது எனக்கு கொஞ்சம் செஞ்சு எப்படி செய்வாங்கன்னு கேட்டு எனக்கு சொல்லியிருந்தா நானும் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. ஆ, ஓகே, நல்ல ஸ்மைலிங் பியூட்டி தான். ஆ, ஓகே. ஸோ இன்றைக்கி ஆனால் நான் ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். இவர் சஹானாக்கு பிடிச்சதுன்னு மெதுவாக என் காதில் சொன்னான் இல்லை, அதனால தான் நான் ஸ்வீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமாக பண்ணக்கூடிய பொரி அரிசி உருண்டை. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் முன்னோர்கள் நிறைய செஞ்சு கொடுத்த ஒரு நல்ல விஷயங்களில் இதுவும் ஒன்று. குழந்தைங்களுக்கு சாயந்தரம் வந்த உடனே நம்ம வந்து பீஸா, பர்கர், அது இதுன்னு நான் தேடி போகிறத விட இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா அது எந்த அளவுக்கு உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது, வாய்க்கு ருசியானது, குழந்தைங்களுக்கு நல்லதுங்கிறதுனால அந்த நாள் அப்படி பண்ணாங்க. அதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க. இந்த பொரியரிசி உருண்டைன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, இதுதான் அதனோட மெயின். இது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடியது, நல்லது செய்யக்கூடியது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரி அரிசி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/2 கப், பொடித்த வெல்லம் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், நெய் 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். ஸோ இப்போ இந்த பொரி அரிசி உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துட்டோம் இல்லையா. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து புழுங்கல் அரிசியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா அந்த வாசனை நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதனால் அந்த அரிசி எடுத்துக்கணும். இது வந்து இட்லி அரிசியாகவும் இருக்கலாம், சாப்பாடு அரிசியாகவும் இருக்கலாம். அதை முதல்ல நல்லா வறுத்துடணும். பொரி அரிசிங்கிற போதே அது நல்லா வறுக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்துடணும். நல்ல படபடன்னு பொரிஞ்சு கொஞ்சம் நேரம் மாறினாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா வறுபட்டு எடுக்கணும். ஸோ இது நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள், இது ஒரு கொஞ்சம் நேரம் மாறினாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பொரிஞ்சு வந்தால் தான் அதில் ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே. ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு நான் வந்து நல்லா நைஸ் பொடியாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம்.
நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பொடி பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் தேங்காயை வறுத்துக்கணும். அந்த தேங்காய்க்கு கொஞ்சமாக நெய், இதுக்கு மட்டும் விட்டுட்டு தேங்காய் வந்து இப்போ இந்த தேங்காயை வறுத்தாச்சு. இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு இல்லைங்க, லேசாக வறுத்தா போதும் இந்த வாசனைக்கு தான். அதே மாதிரி இது ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருந்த குழந்தைங்கிட்ட கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே தாங்காது. கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதில் போட்டு வச்சிடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வெல்லம் உருக்கணும். கொஞ்சமாக தண்ணி, ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை உருகிறதுக்குள்ளார சகானா கிட்ட கதை கேட்டுக்கலாம். அடுத்தது நிலா கிட்டையும் கதை கேட்கணும். சகானா, நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு மகாராணிக்கு ஒரு இளவரசி பிறந்தாங்க. அந்த நிறைய ஃபேரிஸ்லாம் வந்து விஷ் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெட்ட ஃபேரி அவ வந்து நான் பேசானே கொல்லுவேன்னா. ஐயோ, ஏன்? வெரி பேட் கேள்வி. கெட்டவ. ஓகே. அதுக்கப்புறம் அவ வந்து அப்படி இல்ல, அவ வந்து சாவிச்சிட்டா. அச்சோச்சோ. நீ வந்து நிலா நிலாக்குல அந்த நிலாவ இது இருக்குல்ல பௌர்ணமி, இப்படி வந்து வந்துகிட்டே இருக்கும்ல. ஆமா, பௌர்ணமி. அந்த அதே மாதிரி நீயும் வந்துட்டு இருப்ப. எப்படி எப்படி அவ வளர்வ? ஓகே. அப்படின்ட்டு சாமிச்சிட்டா. அச்சோ. எல்லா நல்ல ஃபேரிஸ் தான் விஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ, அடுத்த என்னது? அந்த இளவரசி அப்படியே வளர்ந்துட்டா. நல்லா வளர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நைட் தூங்க போடாம ஒரு இது இருந்துச்சு. எது? ஒரு ஃபயர் பால். ஃபயர் பால். அது வந்து அதுக்கு வழி காட்டுச்சு. ஓ, அவளுக்கு வழி காட்டுச்சு. ஒரு பெரிய காடு. அது வந்து அடுக்குள்ளேயே போயிருந்துதா. அவ தைரியசாலி, ரொம்ப தைரியசாலி. எப்படி சகானா மாதிரி தைரியமா பேசுறவ இல்ல? அதுக்கு அர்த்தது ஒரு இளவச குதிரையில போயிருந்தா. அந்த இளவசிய பாக்கலாம். அடுத்து என்னது? அடுத்து என்னது? நீ தானே சொல்லணும். மறந்து போச்சா? யோசனை பண்ண வந்துடும். ஓ, இப்படி வச்சு யோசிச்சா தான் வருமா? அந்த ஃபேரி வந்து கொல்ல வரா. அடுத்த என்னது? அல்லால செலைய மாறிடுறாங்க. அடுத்த அவன் அவ எல்லாரும் செலை ஆக்கிச்சிருக்கா. அச்சோ, அவளா? அதுக்கு முன்னாடி நைட்டு இவ இது வச்சிருக்கா சொன்னேல, அது வழி காட்டிச்சு சொன்னேல, அதுல வந்து அதுக்கு முன்னாடி என்ன, ஒரு ஃபேரி வந்து ஒரு கல் எடுத்து கேக்குறா. கல்ல ரெண்டு கல்ல குடுக்கறா. இது உனக்கு உதவி செய்யும் சொல்றா. ஓ, உதவி பண்ணுன்னு சொல்றா. அவ உதவி செய்யும் சொல்றா. உதவி செய்யும்னு சொல்றா. அவ வந்துட்டா. அவங்க அவ வந்து ஆம்பள விஷ போட்டா. அவளா? ஓ, சாதா நம்மள மாதிரி இது மனுஷ விஷ போட்டா. மனுஷ விஷ போட்டாளா? ஏது அந்த கெட்ட ஃபேரியா? சோச்சோ. சரி சரி, கதை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. அவ வந்து அந்த இளவரசனையும் இளவரசியும் இந்த இந்த காட்டுல ஒரு அலக்கி சுத்திட்டு இருக்கா.
நீங்க இந்த பக்கம் வராதீங்க. ஓ அந்த அரைக்கி பிடிச்சுப்பா. அந்த அரைக்கி இது பண்ணா சாரி வெள்ளத்தை உருக்கிட்டேன் ஊத்திடுறேன். அடுத்தது அவ வந்து என்ன செஞ்சானா, அந்த ஃபேரி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அந்த இளவச இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கேன்ட்டு யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரு. ரெண்டு பேரும் அவ ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டானா, அவ ஃபேரியா மாறிட்டாளா, அடுத்தது அந்த இளவச சிலையாயிட்டான். அவன் சிலையாயிட்டான். யாரு? இளவரசன். இளவரசி இல்ல அவன். கதையா இருக்குமா யாருமா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த கதைய? யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பாத்தீங்களா? யூடியூப்ல பார்த்தா இவ்வளோ கதை சொல்றீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஒண்ணொண்ணா சொல்றீங்களே நீங்க. ஓ இன்னும் முடியலையா? இதுக்கு தான் பயப்படக்கூடாது. நீ அது கரெக்ட், நீ வந்து பயப்படவே மாட்டே. நீ ஏன் அவ்வளோ தைரியமா இருக்க? இந்த கதை பார்த்து இன்னுமே நீ தைரியமா இருக்க இல்லடா. விபூதி குங்குமம் போட்டா பேய் வராது. பேய் இருந்தா தானே வர்றதுக்கு. பேய் எல்லாம் கிடையாது. என்ன, நம்ம ஜம்மு நல்ல ஏஞ்சல்ஸ் நிறைய இருக்கிற இல்லையா? இது ஊரில் நம்ம லிவ் பண்ணுறோம், உலகத்தில் லிவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜாலியாக இருப்போம். சரி, அடுத்து இன்னொரு நீ கதை சொல்லிட்டு. நம்ம வந்து இவங்கக்கிட்ட நிலா கிட்ட கதை கேட்கணுமே. மேடம் நீங்கள் ஏதோ ஒரு கதை சொல்லுவீங்களாமே, நல்ல கதையை அவன் சொல்லுங்களேன். நானும் சகானாவும் உங்கள் கதையை கேட்குறோம். ஒரு ஊரில் ஒரு தக்காளி இருந்துச்சா. அந்த தக்காளி வாங்க, நான் சமையல் கட்டு கதைக்கே வந்துட்டோமா? சொல்லுங்க, பரவாயில்ல. அந்த தக்காளி ஒரு காட்டுல இருந்துச்சான். ஒரு அந்த பூசணிக்கா அதோ இது நம்ம கிட்ட வேணான்ட்டு துரத்தி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அது எல்லார்கிட்டயும் போய் கேட்டுச்சான், யாருமே அதை சேர்த்துக்கலையா. பூசணிக்காவா இல்ல வெங்காயமா? தக்காளி. ஓ சாரி சாரி, நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ தக்காளி வந்து போய் கேட்டுச்சாமா? ஸோ யாரும் அதை சேர்த்துக்கல. ஐஸ்கிரீம் வந்து அவங்க மூணு பேரு சர்க்கஸ் அண்டை பேசிட்டே போனாங்க. ஐஸ்கிரீம் வந்து சர்க்கஸ் விளையாடிட்டே இருந்துச்சா, ஐஸ்கிரீம் வந்து உருகி செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ரெண்டு பேர் ரோட்டாண்ட போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வண்டி வந்துச்சு, தக்காளியும் நசுங்கி செத்துடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும்தான் தனியாக இருந்துச்சு. அது கடவுள் கிட்ட கேட்டுச்சா, கடவுள் வந்து ஒரு பச்சை மிளகாய் கொடுத்தாங்க வெங்காயத்தோட இருக்கிறதுக்கு. ஓ ஸோ கதை அவ்வளோதான். அப்போ வெங்காயத்தோட பச்சை மிளகாய் சேர்ந்து ரெண்டும் ஹாப்பி ஆகிடுச்சு. சூப்பர் எண்டிங், நல்லா இருக்குது. ஆனால் பாவம், இது அடிபட்டு வச்சு அது அடிபட்டு போச்சுன்னு. ஸோ நமக்கு சப்பாத்தி வெங்காய சப்பாத்திக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரெடி. நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ருலாம். நல்லா இருந்தது, பரவாயில்ல. இந்த கதையை எனக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருக்கேன். ஓகே சார், நமக்கு டிஃபனும் ரெடி. நீங்கள் ரெண்டு பேரும் கதை சொல்லி அழுத்து போயிட்டீங்க, அழுத்து போயிட்டாங்க. அதனால் நம்ம தெம்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துருவோம். அதுவும் சகானாக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு சொன்னால, அதுக்கு தான் பாட்டி பண்ணியிருக்கேன்.
பாட்டு கதை சொல்லியாச்சு. நீ அடுத்து நம்ம வந்து பாட்டுக்கு வரோம். ஆக்சுவலாக குழந்தைங்கிட்ட நிறைய பேர் எனக்கு பார்க்குற போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கலாமே, ஒரு விடுகதை மாதிரி போடலாம், அடுத்தது ஒரு கணக்கு கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குழந்தைங்கள அவங்களோட இயல்பில் பேச விட்டு ஒரு பாட விட்டு இது பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்கோம். அதையும் அதோடு கூட கூட கிளப் பண்ணி கட்டாயம் பண்ணுறோம். ஸோ இப்போ இவங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க, பாட்டு பாட சொல்லி கேட்கலாம். பாடுவீங்களா? பாடுங்களேன். கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், வெண்ணெய் உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம், வெண்ணெய் உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம், கண்ணனிங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், குழலினாலே மாடுங்கள் கூட செய்த கண்ணனாம், குழலினாலே மாடுங்கள் கூட செய்த கண்ணனாம், கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம், கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம், கண்ணனிங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், மலைக்கு நல்ல குறையன மலை பிடித்த கண்ணனாம், மலைக்கு நல்ல குறையன மலை பிடித்த கண்ணனாம், நச்சு பாம்பு மீனிலே நடனமாடும் கண்ணனாம், நச்சு மாறு மீனிலே நடனமாடும் கண்ணனாம், கண்ணனிங்க கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், கொடுமை மிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனாம், கொடுமை மிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனாம், தூடு சென்று பாண்டவர் துயரம் தீர்த்த கண்ணனாம், தூடு சென்று பாண்டவர் துயரம் தீர்த்த கண்ணனாம், தன்னனிங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், அர்ஜுனர்க்கு கீதையை அழுது செய்த கண்ணனாம், அர்ஜுனர்க்கு கீதையை அழுது செய்த கண்ணனாம், நல்லவர்க்கு அருள்வான் நாங்கள் போற்றும் கண்ணனாம், நல்லவர்க்கு அருள்வான் நாங்கள் போற்றும் கண்ணனாம், கண்ணனிங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம். சூப்பர் பாட்டு, சூப்பராக இருந்தது. நல்லதுன்னு இல்லை, கைத்தட்டல், ஒரு கைத்தட்டல். ஆ, சூப்பராக இருந்தது. பாட்டு நல்லா பாடினதுக்கு உனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தாச்சு. ஆனால் நடுவில் எதுக்கு கண்ணனை வந்து இப்படி நைஸாக என்னை பார்த்தேன்? ஒரு பார்வை ஒன்று நைஸாக பார்த்தீங்களே எதுக்கு? ஓகே, சரி, இவங்களை நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. நிறைய பேர் இருப்பார், அவள் பாடினது கதை சொன்னது நீ கதை சொன்னது எல்லாம் கேட்டு அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க. இதையும் சரி. Wonderful tree, I am a wonderful tree in the heart of tree. Super. Varidi, sodi my multi-plant, lay asleep, wake up to the sun, rise and shine, wake up to the rain, so be so shine, my little plant here under rose to see, how wonderful the outside world might be. Superb, superb, very good, very good. ஆனால் எதோ ட்ரெயினை பிடிக்க வேகமாக ஓடுற மாதிரி இல்லை, வேக வேக வேகமாக சொல்லிட்டீங்க. பட் நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போ ரெண்டு பேருமே சாப்பிட்டது இது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிடுங்க. ஆ, பயமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? எப்படி சொல்லுவேன், நல்லா இருக்கா? ஆ, வாயை திறக்க முடியலையா? ஆ, வாய் திறந்துட்டியா? நல்லா இருக்கா? ஆ, அப்பா பயந்து போயிட்டேன் நான் சொன்னேன். என்னை பார்த்தது வேகத்தை பார்த்தோன்னே சரியா வரல போட்டுருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா டேஸ்டியா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நீங்க சாப்பிடலையா? நல்லா இருக்கு. சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? வெச்ச உருண்டை அப்படியே இருக்குது, ஏதோ காக்கா கொத்தின மாதிரி கொத்திட்டு போயிருக்கு. கடிச்சிட்டடா. ஸோ நல்லா இருந்தது, இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம், எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிடிச்சதா உனக்கு? ஓகே, நல்லா இருந்ததா? நிஜமாவா இல்லை பாட்டி கேட்குறேங்கிறதுக்காக சொல்கிறீங்களா? நிஜமா நல்லா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்குங்க. எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த குழந்தைங்க எனக்கு கொடுக்குற அப்ரிசியேஷன் தான் பெரிய விஷயம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கதை சொன்னது, பாட்டு பாடினது எல்லாத்தையும் கேட்டுட்ருந்தோம், பார்த்துட்ருந்தோம்.
நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் ஆடி பாடி மற்றவங்களையும் மகிழ்ச்சி தாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராமில் அவங்களும் கலந்துக்குவாங்க. அதை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.